இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறீங்க இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு எப்படி போச்சு சொல்லி இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நைட்டு ஒரு பதினொன்றரைக்கலாம் வீட்டு வாசல்ல கோலம் போட்டு முடிச்சாச்சு நாங்க முடிச்சிருக்கிறத பார்த்து தீப்சியாவுக்குமே தூக்கம் வரல அவளும் அன்னைக்கு நைட்டு தூங்கல நல்ல ஒரு மப்ளரை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கோலத்தை வேடிக்கை பாக்குறதுக்காக கிளம்பிட்டாவே ஒரு ஜாலியா வெடியெல்லாம் போட்டு நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு இங்க காலையில இருந்து விளாக் கண்டினியூ பண்ணலாம் காலையில எழுந்திரிச்ச உடனே ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருந்துச்சு அதனால பால் வச்சு ஃபர்ஸ்ட் முகத்தை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கிட்டேன் கிளன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் போல் தயிர் கஸ்தூரி மஞ்சள் தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போடுறப்ப ஸ்கின் வந்து ஒரு ஈவெண்ட் டோனாக இருக்கும் ஃபேஸ் பேக் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே ரெண்டு நாளாக மழை பேஞ்சிச்சு மழை வந்து பேஞ்சு விட்டாலும் சரியான மூடமாக தான் இருக்குது வெயிலே இல்லை சுத்தமாக அதனால் வீட்டுக்குள்ளே ட்ரையர் போட்டு தலையை காய்க்கிற மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டு சைடு நியூ இயர் அன்றைக்கி நான்வெஜ்ஜெலாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை அதனால் வெஜ்ஜில் தான் சமைச்சேன் அன்றைக்கி பச்சை பட்டாணி குருமாவும் சுரக்கா மசால் பொரியல் தான் பண்ணிக்கிட்டாச்சு பன்னீர் இருந்துச்சு அதில் வந்து டிக்கா பண்ணலாம் சொல்லி பன்னீரை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பன்னீரை க்யூப் சைஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சில்லி பவுடர் நீங்கள் என்ன ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால்வாசி லமனை வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து மேலாப்பில் கலந்து விட்டுடலாம் இது ஒரு கூட்டிங் மாதிரி இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற விட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பன்னீர் நல்லாவே மசாலாவில் வந்து ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பன்னீரை வந்து கோர்த்துக்கலாம் இதை வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு சைடு ஃப்ரை ஆன உடனே அப்படியே அந்த ஸ்டிக்கை பிடிச்சி இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா முறு முறுன்னு பன்னீட்டிக்கா வந்து ரெடி ஆயிருச்சு சைடு பை சைடு சாதமும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மதியம் லன்ச்லாம் முடிச்சு ஒரு குட்டியாக ஒரு தூக்கம்லாம் போட்டு ஒரு ஆறு மணி போல் சாயங்காலம் வெளியே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கோயில் கிளம்பலாம் சொல்லி கிளம்புறது போகிற வழியிலே நல்லா மழை பிடிச்சிக்கிடுச்சி எப்படியோ ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு சாமி தரிசனம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்களுக்கு நியூ இயர் இப்படி தான் போச்சு இதோட அந்த விளாகை வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து மீட் பண்ணலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ